அனைவருக்கும் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கையிலே கேட்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம், சுடி கொடுத்த சொல்குடி கோதினாச்சார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாஸ்தாசிரம், சீனியர் ஆண்டாள் வாசு கன்சல்டன்ட், தமிழ்நாடு. இன்னைக்கு ஸ்ரீராம் வாஸ்தாசில உங்களுக்கு சிறப்பான பதிவு பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக ஒரு வாஸ்து கன்சல்ட் உங்களுக்கு தேவை. ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த பரிகாரம் கிடையாது. அதாவது தகடு, தாயத்து, மந்திரம், தந்திரம், எந்திரம் எதுக்குமே வேலை கிடையாது. ஆனால் நிச்சயமாக ஒரு வாஸ்து கன்சல்ட் உங்களுக்கு தேவை. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தலைவாசல், அதாவது என்னுடைய நண்பர் கேட்குறாரு, நான் வீடு கட்டியிருக்கேங்க, எயித்து அப்படி ஒரு வீடு இருக்குங்க, அதுக்கு நேராக என் வீட்டு வாசல் வருதுங்க, நேராக வாசல் குத்தாக இருக்குங்க, அது மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் பூட்டிக்குவேங்க, நான் கதவை சாத்திக்குவேங்க அப்படிங்கிறார். இது வந்து சரியா இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம், எதிர் வீட்டு குத்தல் நமக்கு உண்டா இல்லையாங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பே உங்களுக்கு. அப்போ எதிர் வீட்டில் வாழ்கிறாங்க, அவன் பாட்டு வாழ்கிறான், அவன் பாட்டு வாசப்படி வச்சுட்டு அவன் பாட்டு போகிறான். நம்ம வீட்டில் நம்ம பாட்டு நம்ம வாசல் வச்சுட்டு நம்ம பாட்டு போகிறோம். அவன் கூட நம்மளைய பார்த்தா வாசல் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? நீங்கள் ஏன் இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாத விஷயத்தில் செயல்படுறீங்க? நம்ம வீடு கட்டிட்டோம், நம்ம வீட்டுக்கு வாசல் இருக்குது, அவன் வீட்டு வாசலுக்கு நேராக குத்துனா என்ன, குத்துலனா என்ன? அவன் வீட்டு வாசப்படிக்கு நேராக நமக்கு இருந்தா என்ன, இல்லைனா என்ன? இது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம வீட்டிலேருந்து நம்ம போகிறோம், நம்ம வீட்டில் நம்ம உச்ச வாசலில் வெளியே போகணுங்கிறது தான் கான்செப்டே ஒழிய, அதே போன்று நம்ம வீட்டில் ஜன்னல் வைக்கல, நேராக நிலக்குத்தில் இருக்காங்களா, ரூமுக்கு ரூம் நேராக இருக்குங்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள். ஏங்க சொல்கிறேன்னா, இதை போய் அமெரிக்காக்கார வந்து ஜப்பான்கார ரஷ்யாக்காரெல்லாம் இதெல்லாம் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஒரு ஏன் ஒரு ரூமுக்குள்ளே ஜன்னல் வைக்கணும், ஒன்று வைக்கணும், ரெண்டு வைக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜன்னல் வந்து கதவை திறக்கும் பொழுது, நம்ம கதவை திறக்கும் பொழுது காற்று வந்து வெளியில் போகணும், காற்று வந்து உள்ளே வரணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் வைக்கிறது. ஒரு ஜன்னலை நேராக வச்சா சரியாக இருக்கும், பார்க்க ஒரு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்குன்னு ஒளிய, இதில் கொஞ்சோண்டு கூட வந்துருச்சுங்க, கொஞ்சம் ஜன்னல் தள்ளி போயிருச்சுங்க, கொஞ்சம் குத்தல் வந்துருச்சுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணம் தான் வலியது அந்த இடத்துல. அப்போ இது வந்து முரண்பாடான கருத்து என்னையை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம், கதவை திறந்தா அந்த கதவை தள்ளும் பொழுது அதில் உள்ள காற்று வந்து வெளியே போகணும், அதுதான் கான்செப்ட் அந்த இடத்துல. அப்போ ஜன்னல் வைக்கலைன்னா காற்று வெளியே போகாது, திறக்க கஷ்டமாக இருக்கும், இதுதான் உண்மை. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ரெண்டு ஜன்னல் வைக்கணும், அந்த ஜன்னல் நேராக வச்சா வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ இந்த ஒத்தப்படி ரெட்டப்படி தான், லாப நட்டம் மாதிரி தான் இந்த கணக்கும். அப்போ எதிர் வீட்டில் நேராக நம்ம வீட்டுக்கு நேராக வாசப்படி இருந்தால் என்ன பண்ண போகுது? அவன் பாட்டு அவன் வீட்டில் வர்றான், அவன் பாட்டு போகிறான், நம்ம பாட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம பாட்டு போகிறோம். ஏன்னா நம்ம தூங்கி எழுந்தோடனே அவன் வீட்டு வாசப்படியெல்லாம் முழிக்கிறோம். இது என்ன பெரிய மூட நம்பிக்கை, மகா முட்டாள்தனமான செயல். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறோம், எய்த்த வீட்டுக்காரங்க, அதாவது நம்ம சொந்தக்காரனுக்குடிய நமக்கு தெரியாது நம்ம விஷயங்கள் அனைத்தும். நம்ம எப்பயுமே எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்றைக்குமே நம்ம உறவோடு தான் இருக்கணும். நமக்கு எதா ஒன்றாச்சா நம்ம சொந்தக்காரனுக்கு சொல்லிவிடுறதே நம்ம எய்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எய்த்த வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நம்மளை மிகப்பெரிய வாழ வைக்கும். அதை விட்டு எய்த்த விட்டு வாசப்படியில் நேராக நம்ம வெளியே போகல, அவன் விட்டு வாசப்படியில் முழிச்சிட்டு போகிறதா அப்படின்னு ரெண்டு பேருமே நினச்சா அது மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அற்புதமான கருத்தை தான் சொல்கிறேன். அப்போ இது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அப்போ ஜன்னல் வைக்கிறோம், அப்போ என்னுடைய நண்பர் கேட்குறார், எப்படின்னா ஏற்கனவே ஒரு ஜன்னல் வச்சுட்டாரு, ஒரு ஜன்னல் வைக்கணும் அப்படிங்கல, ரெண்டு ஜன்னல் வைக்கணுங்களா, மூணு ஜன்னல் வைக்கணுங்களா? ஜன்னல் வந்து பார்க்க சின்னதாக இருக்குது. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், வடக்கு பார்த்த வீடு இருக்குது, ராஜநலை உச்சத்தில் வச்சுட்டோம், அதுக்கு பக்கத்தில் ஜன்னல் வச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுங்கிறதுக்காக வடக்கு சைடிலே வெளியில் மூணு ஒத்த ஒத்த ஜன்னலாக சின்ன ஜன்னலாக வைக்கிறேன், அதுதான் இன்றைக்கி நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு வைக்க போகிறேன். அந்த மாதிரி வைக்கல, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ராஜநலைக்கும் அந்த சுவாமி ரூமுக்கு இதுக்கெல்லாம் எதித்தாப்படி வரும்பொழுது இது வந்து கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ இதில் அந்த குத்தல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் காற்று வரணும், சூரிய வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறது தான் ஜன்னல். ஒரு ஜன்னல் வைக்கிறது போல் நீங்கள் மூணு ஜன்னல் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் தான் மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் போலியே. இந்த வாசப்படிக்கு நேராக ஜன்னல் வைக்கணும், இந்த வாசப்படிக்கு நேராக ஜன்னல் வைக்கணும்னு நினச்சா நம்ம வந்து தோற்றுடுவோம் அந்த இடத்துல. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல இயற்கை காற்று, சூரிய வெளிச்சம் அப்படி நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது
நம்ம நோயற்ற வாழ்க்கை வாழுவோம், நம்மளுடைய மூளை பிரம்மாண்டமாக வேலை செய்யும், அதுதான் பார்க்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும், ஆனால் என்னுடைய நண்பர் மிகப்பெரிய நண்பர் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி தான். அதற்கு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கிது, இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போ உங்கள் வீட்டில் நிறைய ஜன்னல் வைங்க. அப்போ வாசப்படிக்கு நேராக ஜன்னல் வைக்கணுங்களா? ஜன்னலுக்கு நேராக ஜன்னல் வைக்கணுமானா? கிடையவே கிடையாது, அதெல்லாம் எந்த கான்செப்டும் கிடையாது. அப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு நேராக வெளியில் எய்த்தா அப்படி ஒரு வீடு இருக்குங்க, அவர் ஜன்னலில் தான் முழிக்கிறங்க, அவர் வாசப்பில் தான் முழிச்சிட்டு போகிறேங்க, தூங்கி எழுந்தோடனே மரத்தில் முழிக்கிறேங்க, இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயத்தை பார்க்கணும், நம்ம நல்லது நினைக்கணும்னா இந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்க இதை மாதிரி விஷயத்தை நினைக்கவே மாட்டாங்க. இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் தகடு தாயத்து மந்திரம் தந்திரம் எந்திரத்து உள்ளவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை தோணும் அவங்களுக்கு. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் நிறைய ஜன்னல்கள் அமைப்போம், நிறைய ஜன்னல் அமைக்கல, பெரிய பெரிய ஜன்னல் வடக்குலையும் கிழக்குலையும் மிக பிரம்மாண்டமான ஜன்னல்களை வைங்க. அப்போ சூரிய வெளிச்சம் காற்று வரையில் நம்ம வீட்டில் நிறைய மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டோட தென்மேற்கில் போய் உட்காரும், இதுதான் உண்மை. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே காற்றும் வெளிச்சமும் நம்ம வீட்டில் வரும் பொழுது நம்மளே மிக பிரம்மாண்டமாக இருப்போம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தோணும், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம், வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும், செல்வத்தோடு வாழணும், ஆனந்தமான வாழ்க்கை வாழணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழும்பொழுது வாழ்க்கை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பயனுள்ள தகவல் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், அற்புதமான விஷயம். எதிர் வீட்டில் ஜன்னல் இருக்குது, எதிர் வீட்டு வாசல் இருக்குது, நம்ம வீட்டுக்கு நேராக இருக்குது, அது எந்த தவறு நம்மளை ஏற்படுத்தாதுங்கிற அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. அது வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.